கிட்டத்தட்ட 2000 4000 வரையிலும் செலவு பண்ணி மறுபடியும் அதே கர்நாடகாவுக்கு அதே காளி கோவிலுக்கு வந்திருக்கேன். ஏன்னா சும்மா வரல, நான் நினச்சது, நான் போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், நான் நினச்சது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மறுபடியும் இந்த காளி கோவிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மறுபடியும் காசு செலவு பண்ணிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். அப்படின்னா நான் மனசார ஒரு நேர்த்திக்கடன் வச்சேன், அந்த நேர்த்திக்கடன் சக்ஸஸாக நடந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் தமிழ் மக்கள் பார்க்குற தமிழ் மக்கள் நீங்களும் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும், எப்படி வரணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வாங்க, நினச்சது எல்லாமே நடக்குது, லட்சக்கணக்கில் மக்கள் வராங்க. அப்படின்னா இதோட புகழ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, பார்க்கலாம். ஸோ மக்களே, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஏகப்பட்ட கோவிலுக்கு போயிருக்கோம், ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்திருக்கோம். அது எல்லாமே நடக்குது, நான் நடக்கலை அப்படின்னு சொல்லலை. ஆனால் நான் போன அமாவாசைக்கு வந்திருந்தேன், போன அமாவாசைக்கு நினச்சது இந்த பௌர்ணமிக்கு, போன அமாவாசைக்கு நினச்சது நான் வீட்டுக்கு போய் ரெண்டே நாள் அது நடந்துருச்சு. ஸோ இருந்தாலுமே வந்து மறுபடி விஷயம் இங்கே வந்து டெய்லி வந்துட்டு தான் இருப்பாங்க ஆளுக்க. இருந்தாலும் நான் ஏன் மறுபடி பௌர்ணமிக்கு வந்தேன் அப்படின்னா, காலையில் இங்கே வந்து விசேஷமாக அந்த ஒரு யாகம் வந்து நடத்துகிறாங்க, அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டால் ரொம்பவுமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்தில் இருந்து பஸ்ஸை பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 14-15 மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ எங்களுக்கு நடந்தனால தான். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். மக்களை இந்த கோவிலில் தினமுமே விசேஷமாக தாங்க இருக்குது, தினமுமே வந்து லட்சக்கணக்கில் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் பௌர்ணமி அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே விசேஷமான ஒரு விஷயம் இங்கே நடக்குது. அதில் அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா இரவு பொழுதில் அந்த யாகம் வளர்த்து மக்களுக்கான குறைகளை நிவர்த்தி பண்ணுறாங்க. ஆனால் பௌர்ணமியில் அதே விஷயத்தை காலையில் பண்ணுறாங்க, காலையில் யாகம் வளர்த்து மக்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறாங்க. இதில் ரொம்பவுமே சுவாரஸ்யமான முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே அம்மா வாக்குதானம் நடக்கும். அதாவது பொதுவாக மற்ற கோவில்கள்லாம் நம்ம எப்படி பார்த்துருப்போம், வாக்குதானம் பண்ணுறது சாமி ஒருத்தவங்க மேலே அருள் இறங்கி அவங்க மூலியமா பேசி உங்களுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படியே டிஃபரெண்டாக அம்மாவை தூக்கிட்டு வருவாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அம்மா முன்னால் போய் கேட்பாங்க. அப்படியே வலதுபுறமாக சுற்றுனாங்க அப்படின்னா அவங்க நினைச்சது நடக்கும், அவங்க கேட்டது கிடைக்கும், அவங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதே இடதுபுறமாக சுற்றிட்டாங்க அப்படின்னா அதை வந்து பண்ணக்கூடாது, நீங்கள் நினைச்சது வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமா இருக்கு, அது எப்படி பண்றாங்க அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஒருத்தவங்க வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த அம்மாவை தூக்கிட்டு போகிறவங்க வந்து வலதுபுறம் வந்து சுற்றுறாங்க. அப்போனா வந்து அவங்க சொன்ன அந்த வாக்கு, அவங்க கேட்ட அந்த வாக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கலாம், கீழே பல்லக்கு தூக்குறவங்க தானங்க சுற்றுறாங்க, சாமி எப்படிங்க சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே பல்லக்கு தூக்குறவங்க யாருமே அந்த கோவிலில் பணியாற்ற பணியாளர்கள் கிடையாது, எல்லாருமே அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த பக்தர்கள் தான். ஸோ அவங்க தான் அந்த அம்மாவை வந்து தூக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அருள் கேட்கறாங்க, அதாவது வாக்கு கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னா வலதுபுறமா சுத்தும், நடக்கல அப்படின்னா இடதுபுறமா சுத்தும். அப்படி வலதுபுறமா சுத்தும் போது என்னதான் கீழே உள்ள பக்தர்கள் அந்த பல்லக்கை இடதுபுறமா இழுத்தாலும் அது இடதுபுறமா இழுக்காதான், வலதுபுறமாவே தான் சுத்திக்கிட்டு போகுமா. அவங்களும் எவ்வளவு இழுக்க ட்ரை பண்ணாங்களா இழுக்க முடியலையா, ஏன்னா நான் அவங்ககிட்ட கேட்கும்போது அதை தான் சொன்னாங்க. இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடுக்குமே இங்க வந்து அருள் இருக்கு அப்படிங்கிறதுல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும். ஸோ இதெல்லாம் விட்டுருங்களேன், அங்கே மக்களை பாருங்களேன், மக்களுடைய கூட்டத்தை பாருங்களேன், இதெல்லாம் நடக்காமல இங்க கடல் அளவுக்கு கூட்டங்கள் வந்து திரள்றாங்க. கண்டிப்பா நம்மளையும் மீறின ஏதோ ஒரு சக்தி இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுங்க. ஸோ யாருக்கெல்லாம் என்ன குறை இருக்கோ டக்குன்னு கிளம்பி இந்த கோவிலுக்கு வாங்க, கண்டிப்பா உங்களுடைய குறையை தீர்த்து வைப்பால் காட்டேரியம்மா.